சக்கரக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னி தெய்வ வழிபாடு. நம்ம எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு என்று பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கன்னி தெய்வ வழிபாடு வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது, நம்ம வணங்காமையும் விட்டுருப்போம். அந்த கன்னி தெய்வ வழிபாடுன்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வத்தை சரியாக வணங்கி வந்தாலே வாழ்வில் அனைத்தும் சிறக்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோரும் கடைபிடிச்சுன்னு வரோம். குலதெய்வ வழிபாடு நம்ம கஷ்டங்களை போக்கும் அற்புத ஆற்றல் கொண்டது. அதை நம்ம கண்கூடாகவே நிறையா சமயங்களில் பார்த்து கொண்டு வருவோம். குலதெய்வத்துக்கு அப்புறம் ஒரு குடும்பத்திற்கு முக்கிய குடும்பம் சிறக்க உறுதுணையாக இருப்பது கன்னி தெய்வ வழிபாடு தான். உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு குடுகுடுப்பு அடிப்பவர் கூட வந்து குறி சொல்லும்போது உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்பு இதை வாசிப்பார். யார் இந்த கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சில தலைமுறைகளுக்கு முன்னர் நம்ம அப்பா வழி உறவில் பிறந்து திருமணம் ஆகாமல் சிறு குழந்தையிலே இறந்து போன பெண் தான் நம் வீட்டின் கன்னி தெய்வமாக இருக்கிறது என்பது நம் முன்னோர்களின் ஐதீகம். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணமாகாமல் யாராவது சிறு பெண்கள் குழந்தைகள் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னர் ஒருவராவது இறந்திருப்பார்கள். அது தெய்வமாகி நம் வீட்டையே பாதுகாத்து வரும் என்பது நம் நம்பிக்கை. இது உண்மையும் கூட. எப்பயும் பார்த்தீங்கன்னா, பலரது வீட்டில் அவர்கள் குடும்பத்தில் வரும் பெரிய ஆபத்துகளிலிருந்து வீட்டில் நடக்கும் சின்ன பிரச்சனைகள் வரை பெரியதாக பூதாகாரமாக ஆகாமல் அப்படியே ஆனாலும் அந்த சமரசமாக முடிவுக்கு கொண்டு வரும் சக்தி கொண்டது இந்த கன்னி தெய்வ வழிபாடு. இதுபோல் வீட்டின் காவல் தெய்வமாக இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு உரிய பூஜை முறைகளை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து கடைகளில் ஒரு மஞ்சள் துணி, இது புது துணியாக மஞ்சள் துணி வந்து வாங்கி அந்த மஞ்சள் துணி வந்து ஒரு சதுரமாக இல்லை வந்து ஒரு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து அதை வெட்டி என்ன பண்ணணும், அந்த பொட்டு வச்சு குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெண் உருவம் மாதிரி வரைந்து கிரீடம் மாதிரி போட்டு அதை நீங்கள் கூட வரைந்து பூஜை அறையில் வச்சு வழிபட்டு வரலாம். வச்சுட்டு நம்ம எப்படி அம்மனை வழிபடுவோமோ அதே மாதிரி அந்த கன்னி தெய்வத்தையும் என் குடும்பத்தை நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபட்டு வரணும். நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்காகவும் வேண்டிக்கொள்ள வேண்டும். இப்படி வேண்டிக்கொள்வதால் இந்த கன்னி தெய்வம் நம்மளை பாதுகாத்து வரும். கன்னி தெய்வத்தை அம்மன் போல பாவித்து வணங்க வேண்டும். பௌர்ணமி தோறும் உங்கள் பூஜை அறையில் உள்ள கன்னி தெய்வத்துக்கு வாசனை மலர்கள் வந்து நம்ம வைக்கணும். அதாவது ஒரு இனிப்போ பலகாரமோ செய்து அதற்கு படைத்து சாம்பிராணி புகை ஊதுவத்தி கற்பூரம் அரைத்தி காட்ட வேண்டும். தெய்வத்துக்கு முன்பு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சைவமாக சமைத்து அந்த தெய்வத்திற்கு படைக்க வேண்டும். இப்படி படைத்து வர அந்த தெய்வம் வந்து நம்ம குடும்பத்தை வழி வழியாக காக்கும்ன்றது நம்ம முன்னோர்களின் ஐதீகம். அதை நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, நிறைய பேர் அதை மறக்கடித்து பட்டிருக்கிறது. அந்த மறக்கடித்த விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூஜை சாமான் அந்த கடைகளில் கூட கேட்டால் கூட ஒரு பெண் உருவம் பொறித்த ஒரு தலை ஒரு பெண் உருவம் பொறித்த அம்மன் உருவம் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், தலை அம்மன் தலை அந்த விஷயம் மட்டும் இருக்கும். அதை கூட சில வீடுகளில் வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் சில விஷயங்களை பார்த்துருக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அது மாதிரி சில இடத்துல துணிகளில் அந்த தலை மாதிரி வந்துச்சு, ஒரு அம்மன் மாதிரி கிரீடம் போட்டு முகம் வந்து பாவனை வைத்து வச்சுருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு மாதிரி இருக்கும், அந்த அம்மன் சிலையை பொறித்து அழகாக இருக்கும். அதை கூட நான் வந்து சில வீட்டில் வைத்திருக்கிறத நீங்கள் பலரும் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்காமல் போகலாம். ஆனால் அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி தெய்வத்தை இது மாதிரி வந்து சில வீடுகளில் தெரிஞ்சு குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இந்த கன்னி தெய்வத்தை வழிபடும் வழக்கமாக தான் அவங்க இதை வைத்திருக்காங்க. ஆக இந்த கன்னி தெய்வ வழிபாடுன்றது நம்ம விஷயத்துக்கு இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது மாதிரி குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இந்த கன்னி தெய்வ வழிபாடை நம்ம முக்கியம் கடைபிடிப்பது நம் குடும்ப முன்னேற்றத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆக இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.